ஹலோ வியூவர்ஸ், இன்னி நம்ம சேனலுக்கு என்ன மாதிரி ஒரு டாபிக் பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சிலிண்டர் விலை ஏறிட்டே போகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஜெட்ஸ்டவுன் ஒரு ப்ராஜெக்டை நம்ம காஞ்சிபுரத்தில் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அது வந்து எந்த மாதிரியான ப்ராஜெக்ட், எந்த மாதிரியான ப்ராடக்ட் அது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னன்னு பார்த்தா, 9 ரூபாயிலிருந்து 13 ரூபாய் செலவு பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்டை ஒரு ஹோட்டலா இருக்கட்டும், தனிப்பட்ட ஒரு டீ கடையில கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, வாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிடுங்க, வீடியோ பார்த்துட்டு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே, அப்படின்னு வாங்க போகலாம். காஞ்சிபுரம் ஊரே கட்டியாண்ட பரம்பரனூரே, இது எங்களோட தேரு வந்து சேர்ந்து இழுப்போம். வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்களோட நேம்? சுரேந்தர் ப்ரோ. உங்களோட கடை பேர்? ஸ்மார்ட் ஜெட் ஸ்டோ. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்ல ப்ரோ, சிலிண்டர் வந்து ஒரு ஒரு நாள் ஹைக் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. 100, 200, 300 இப்ப நார்மலா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டர் வந்து முன்னெல்லாம் மானியம் கிணத்து. இப்ப மானியன்ற பேச்சுக்கே இது கிடையாது, மானியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து சிலிண்டர் 100, 200 விலையேறி தான் போகுது. அதே மாதிரி கமர்ஷியல் பாத்துக்கிட்டீங்கன்னாலும் 1 மந்த்துக்கு 70,000 ரூபாய், 80,000 ரூபாய் சிலிண்டர் மட்டுமே செலவு பண்ற ஆட்கள்லாம் நம்ம காஞ்சிபுரத்துல இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டு ஃபுல்லா நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் வந்து 2,000 ரூபாய்னா, இப்ப கமர்ஷியல் சிலிண்டரோட விலை 1,900 ரூபாய், 1,800 ரூபாய் வந்துருக்கு. அதுதான் ப்ரோ, நம்ம எப்படி பார்த்தாலுமே கமர்ஷியல் சிலிண்டர் ஒரு நாளைக்கு 2 யூஸ் பண்ற ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப 2 சிலிண்டர்னா இப்ப ஒரு சிலிண்டரோட ரேட் வந்து 1,800 ரூபாய் வரும். ஓகேங்களா, 2 சிலிண்டர்னு வரும்போது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 4,000 ரூபாய் கிட்டயாவது நம்ம செலவு பண்ணாங்க ஒரு நாளைக்கு. அப்படியே 30 நாள் கணக்கு பண்ணுங்க. 30 நாளைக்கு அனுப்பினாலே 70,000 ரூபாய், 80,000 ரூபாய் சிலிண்டருக்கு மட்டுமே செலவு பண்ணுவாங்க. இப்ப ஹோட்டல்ஸ்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல நம்மளுக்கு வந்து கரெக்டான வேரியன்ட் இது வந்து கேஸுக்கு மாற்றா இது நம்ம ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம், இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் மாடல் டர்போ வுட் ஸ்டவ்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்டிங் ஒன்னு இருக்கு. அது வீட்டுக்கும் டீ கடைக்கும் கொடுக்கும். அது இதுதான் நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க பாருங்க. அப்படி ஓகேங்களா, ஆல்ரெடி சின்ன சின்ன கட்டை போட்டுருக்கேன் அதுல, அது கொஞ்சம் ப்ரோ ஏரியா இருக்கும். ஆமாம் ப்ரோ, இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஃபுல்லா ஸ்டீல் மெட்டீரியல் வந்துடும் நம்மளுக்கு. நம்மளுக்கு என்ன மெயின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் மட்டும்தான். ஓகேங்களா, இந்த கேஸ்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு மெயின். எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆனாலும் இந்த கேஸ்டிங் வந்து நம்மளுக்கு தாங்கிடும். ஓகேங்களா, எவ்வளவு கண்டினியூஸா நான் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ண கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகேங்களா, நார்மலா வந்து இரும்புல நிறைய பேர் அடுப்பு செஞ்சு தரவங்க இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் போன் பண்றவங்க வந்து, சார் நிறைய பேர் வந்து கம்மியான காஸ்ட்லயே பண்ணி தராங்க, அப்படின்றாங்க. அவங்க பண்றது எல்லாமே வேஸ்டேஜ் இரும்பு இருக்குல்ல, அந்த சிலிண்டரோட வேஸ்டேஜ், நிறைய வேஸ்டேஜ் இருக்கிற இரும்பு எட்டு வந்து அவங்க ஒரு அடுப்பு மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. அதுல இன்சுலின்னு ஒன்று தருவாங்க. இன்சுலின் வந்து எப்படின்னா, நம்ம நார்மலா கை வச்சாலே ஒட்டிக்கும். ஒரு ஹீட்டுக்கு மேல இரும்புக்கு மேல கெப்பாசிட்டி தாங்காது இன்சுலின் வந்து, அப்படியே கை ஒட்டிக்கும். நம்ம கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளி அந்த மாதிரி எல்லாம் மெட்டீரியல் எல்லாம் உருக்குறோம்ல, அதுக்கு பயன்படுத்துறது தான் கேஸ்டிங். நம்மளுக்கு கேஸ்டிங் வந்து லைஃப் லாங் வரும். இப்ப நான் கொஞ்சம் ப்ளூ ஆக ஆரம்பிச்சிருச்சு, நான் ஃபேனை போடுறேன். இது வந்து சின்ன லேப்டாப் ஃபேன் இருக்குல்ல, அது இருந்ததுதான். வயர் எடுத்து ஃபிக்ஸ் பண்றோம் பாருங்க. நம்மளுக்கு ரெகுலேட்டரும் இருக்கு இதுல, சிம் மீடியம் ஹை வச்சுக்கிற மாதிரி. இப்ப ஃபேன் ஆன் ஆயிடுச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடுப்பு ஆன் ஆகலாம். இப்ப நம்ம சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா கட்டை போட்டுட்டே இருக்கோம். இதை பாருங்க, நான் அப்படியே நார்மலா கட்டை போட்டு வேண்டியதுதான். சின்ன சின்ன கட்டை போட்டாலே அப்படியே ஏறி ஆரம்பிச்சு. இந்த ப்ராடக்ட் நம்ம எவ்வளவு வெயிட் வச்சா தாங்கும்? இது வரைக்கும் 6 kg வரைக்கும் செய்யலாம் ப்ரோ, 6 kg கெப்பாசிட்டி இது. ஓகேங்களா, 6 kg கெப்பாசிட்டி வந்து. ஆனா நம்மளுக்கு வந்து இது ப்ராடக்ட் மேல இப்ப நீங்க பாத்திரம் எவ்வளவு பெருசு, கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இந்த ஸ்டீல்ல தான் நம்மளுக்கு தாங்கி இருக்கிறது, கேஸ்டிங் நம்மளுக்கு தனியா இருக்கிறது. அதனால ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வைக்கிற கெப்பாசிட்டி வைக்கலாம். ஆனா இதுல எவ்வளவு குக் பண்ண முடியும்னா 6 kg வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். ஒரு 6 கிலோ பிரியாணி செய்யறாங்க நல்லா. ஓகேங்களா, அதே மாதிரி இதுக்கு வந்து நாங்க கார் அடாப்டர் ஒன்று தரோம், அது 1,000 ரூபீஸ் தனியா சார்ஜ் பண்றோம். அந்த கார் அடாப்டர் வந்து நம்ம எங்கன்னா வெளியே போகும்போது கரெக்டா அந்த சார்ஜ் போர்டு பிளக் அதுக்கும் இதுக்கும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி அங்க இருக்கிற சின்ன சின்ன கட்டை வச்சு அவங்க குக் பண்ணிக்கலாம். இப்ப 6 பேர் 7 பேர் கேம்ப் மாதிரி சும்மா வெளியே போறாங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிடறது பிரச்சனையா இருக்கும். கொஞ்சம் அவங்க வந்து கன்வீனியன்டா அவங்க தேவையானது வாங்கிட்டு இதுலயே குக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ ஆக ப்ளூ ஆக நம்மளுக்கு வந்து கட்டை வந்து தேவைப்படுது. இந்த ப்ராடக்ட் வந்து அந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு வந்து எலக்ட்ரிக் இது நம்மளுக்கு நல்லா 0 வாட்ஸ் பல்ப் இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு எவ்வளவுதான் கரண்ட் போகுது நம்மளால சொல்ல முடியாது. அதே கணக்கு தான் இது, 0 வாட்ஸ் பல்ப் ஏதும் எவ்வளவு நேரம் வேணா போயிட்டு இருக்கோம். இப்ப 0 வாட்ஸ் நம்ம போட்டுனே இருக்கும் வீட்டுல, எல்லா வீட்லயுமே 0 வாட்ஸ் போட்டு இருக்கும். சின்ன ஃபேன் தானே இது, பெருசா இது பண்ண போறது இல்லை. இது நார்மலா பைக் பேட்டரி இருக்குல்ல ப்ரோ, பைக் பேட்டரி இருக்குல்ல, அதுல கூட ரன் பண்ணலாம். சார்ஜபிள் பேட்டரியில ரன் பண்ணலாம், இதுல வேணா ரன் பண்ணலாம். இதுக்கான கெப்பாசிட்டி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த பேட்டரி வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா, இன்வெர்டர்ல ரன் பண்ணலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட கூட கரெக்டா ப்ரோ ஆயிட்டு வந்துட்டே இருக்கும் இருக்கு. அதே மாதிரி சுத்தமா புகை வராது, நம்மளுக்கு கங்கு பிடிக்கிற ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும்.
கங்கு ஒன்ஸ் புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன் ஃபாஸ்டா எரிய ஆரம்பிச்சோம். இதுல ஸ்டார்டிங் மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வெட்டி போடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கங்கு புடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி விட்டு கூட போடலாம், நம்மளுக்கு எந்த பிரச்சனை. இந்த மாதிரி விட்டு போட்டா என்ன ஆகும்னா நம்மளுக்கு சாலிடா நின்று எரியும். ஓகேங்களா, இப்ப நான் போட்டது ஒரே ஒரு நாலு சுண்டி தான் இருக்கும், கரெக்டா ஒரு 10 minutes அது கண்டிப்பா எரியும். ஓகேங்களா, கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போட போட கரெக்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன பிளஸ் பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு பிளஸ். நம்ம குறைச்சிக்கலாம், இது பாருங்க நான் குறைக்கிறேன், குறைச்சிட்டுன்னா ஏத்துற மாதிரி கொஞ்சமா ப்ளோ ஆகுறது உங்களுக்கு அந்த காத்தோட சவுண்ட் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங்ல பாத்தோம்னா இந்த மெட்டலும் இந்த கேஸ்டிங்ல நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்மளுக்கு வரதுன்னு பார்த்தா இந்த ப்ளோயர்ல பிரச்சனை வரும் இல்ல அந்த ரெகுலேட்டர்ல பிரச்சனை வரும். அதுவும் எப்ப வரும் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் வரும். நம்மகிட்ட செட் இருக்கும், நம்ம மாத்திக்கலாம். 1 இயருக்கு நான் கேரண்டி தரேன் ப்ரோ, 1 இயருக்கு ஜிஎஸ்டி பில்லோட நான் கொடுத்துருவேன், 1 இயருக்கு கேரண்டி தரேன், பக்காவா இருக்கும். நம்மளுக்கு பீஸ்ல எதனா பிரச்சனை, சார் இது மாதிரி வாங்கிட்டு பிரச்சனை பிரச்சனை வராது. சப்போஸ் வந்ததுன்னா நான் கொடுத்தா மாத்தி கொடுத்துருவேன். செட்டுக்கே 1 இயர் வாரண்டி இருக்கு, மொத்த செட்டுக்குமே வாரண்டி இருக்கு. நார்மலான இரும்பா இருந்தா இன்னைக்கு சரியான பழுத்துட்டு இருக்கும், அப்படி கொஞ்ச நேரத்துல பழுத்துட்டு இருக்கும், பழுகாது நம்மளுக்கு. கங்கு இருக்கானா, அதுல கங்கு இருக்கு, அதுல எதுவும் நான் கழட்டிட்டேன், ஃபேனை மட்டும் கழட்டிட்டேன், இப்ப அது கங்கு இருக்கு. நான் இப்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேற இல்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எதனா செய்ய போறேன் அப்படின்றப்போ நான் ஃபர்ஸ்ட் எதனா ஊத்த நல்ல பத்தி குச்சி போட்டேன், லைட்டா கிருஷ்ணா ஊத்தினேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ அழகா எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன், திருப்பி ஸ்டார்ட் ஆயிடும், அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபேன் போட்டு அடுத்த செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடும், நம்ம கட்ட போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஃபர்ஸ்ட் மாடல் இதுதான் W6. இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு W6 உள்ள கட்ட அடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம பக்குவமா அடிக்கிட்டு, இது வேஸ்ட் இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, இந்த துணி பாருங்க, இது வேஸ்ட் இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, அந்த இன்ஜின் ஆயில நான் வெறும் துணியை போட்டு நினைச்சிருக்கேன். சரிங்களா, இந்த பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கங்கு பிடிக்கிற வரைக்கும் தான், கங்கு பிடிச்சிருச்சுன்னா அது பாட்டுக்கு அது வேலையை காமிச்சுட்டே இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம கட்ட ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு, நம்ம இன்ஜின் ஆயில் நினைச்ச துணியும் உள்ள வச்சுட்டேன், இப்ப குச்சி குட்டி போட்டோம் பாருங்க. ஸ்டார்டிங் மட்டும் ஒரு 2 to 5 minutes நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஏர் ப்ளோயர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியிருக்கோம். அதையும் காமிக்கிறேன். என் பிரதர் வந்து ஒரு 2 வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு ப்ரோ, ஆனா நாங்க ஒரு 3 months தான் டிஸ்ட்ரிபியூட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாவே. டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து நான் இந்தியா ஃபுல்லா கொடுக்குறேன் ப்ரோ, ஆல் ஓவர் இந்தியா கொடுக்குறேன். ஓகேங்களா, எங்க கொடுக்க சொன்னாலும் கொடுத்துருவேன். நான் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் ப்ரிஃபர் பண்றேன், அப்புறம் எஸ்டி கொரியர் வந்து ப்ரிஃபர் பண்றேன். மேட்டூர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஹப்புக்கு வந்துடும், மேட்டூரோட ஹப்பு. இப்ப திருச்சியில் ஆர்டர் பண்ணா திருச்சி ஹப்புக்கு வந்துடும், திருச்சி ஹப்ல இருந்து கஸ்டமர் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், டூ பே மூலியமா போட்டு விட்டுருவோம். அதுவே எஸ்டி கொரியர் பாத்தீங்கன்னா கேஷ் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கும், எங்களுக்கு சென்ட் பண்ணிட்ட பிறகு வீட்டுக்கே கொடுத்துருவோம். பொருள் வந்து ரொம்ப சேஃப்டியா வீட்டுக்கே வந்து இறங்கிடும். ஓகேங்களா, ஆனா காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் அதிகமா வரும். அதாவது மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எஸ்டி கொரியருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் அதிகமா வரும். நான் வீட்டுக்கே வந்து இருக்கிற நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த ரெண்டு டிரான்ஸ்போர்ட் போடுறேன், எந்த டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு கன்வீனியா இருக்கோ அந்த டிரான்ஸ்போர்ட்ல கரெக்டா பார்த்து இது பண்ணிக்கோ. நல்லா ப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, நான் ஃபேன் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சேன். இது வந்து W6 ஓட ஏர் ப்ளோயர், நம்ம எடுத்து கரெக்டா அதுல பிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு பிக்ஸ் பண்ணிட்டா அப்படியே நின்றும் கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு அதுல ரெகுலேட்டர் பார்க்கும் பாத்தீங்களா, அதே போல இதுக்கும் ரெகுலேட்டர் இருக்கு, 1, 2, 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வேரியன்ட் பண்ணிக்கலாம். 1 வச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா 3 இன்க்ரீஸ் ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மூட மாத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 2 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பக்கா ஏரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இப்பெல்லாம் நான் இப்ப 1 தான் வச்சிருக்கேன், இன்னும் 2, 3 சொல்லிட்டு 6 வேரியன்ட் இருக்கு, 6 டைப் ஆஃப் திருப்பர் இருக்கு. நீங்களே பாருங்க ரெகுலேட்டர்லயே இருப்பாரு, 1, 2, 3 கொடுத்துருக்க பாருங்க. இப்ப நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு 2 திருப்புறேன், கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம்னா பக்காவே ஏரிய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு கங்கு நிக்கணும், கங்கு ஒன்ஸ் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன் எவ்வளவு கட்ட வேணா போடலாம். இதுல வந்து என்னடா இதுல சின்ன சின்ன கட்ட தான் போட முடியுமா அப்படிலாம் கிடையாது, எல்லாம் இந்த மாதிரி இங்க கூட போடலாம், எல்லாம் இந்த மாதிரி இங்க கூட போடலாம். இது வந்து நம்மளுக்கு எப்படின்னா நல்லா நின்று இருக்கும், ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, நம்மளுக்கு ஸ்டாண்ட் வந்து நாங்க செப்பரேட் செட் பண்ணிருக்கோம். ஸ்டாண்ட்
இங்க எப்படினா பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சுட்டா சீக்கிரம் சீக்கிரம் இறக்கிட்டு கட்டப்பட முடியாது. அதனால ஸ்டாண்ட் நாங்க ஆட்டோமேட்டிக்கா ரெடி பண்ணுவோம். வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப எடுத்து மாட்டிக்க வேண்டியதான். இந்த வுட்ல நமக்கு எப்படி போடுறீங்க? வுட் வந்து நார்மலா நான் சவுக்கு ப்ரிஃபர் பண்றேன் ப்ரோ. ஆனா இதுல எந்த வுட் வேணா போடலாம், சுத்தமா புகையே இருக்காது. இப்ப எவ்வளவு இவ்வளவு நேரம் எரிஞ்சிட்டு இருக்கு, சுத்தமா புகை அதனால வந்தா பாத்தீங்கன்னா கண்கு புடிச்சிட்டா நம்மளுக்கு புகை வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப சில பேர் எல்லாம் கரெக்டா எடுப்பல, நிறைய பேர் சமைப்பாங்க, அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியாது, ஃபுல்லா புகையா இருக்கும். அந்த ஹீட்டோட கெப்பாசிட்டி வந்து உள்ளே போக முடியாது, ரொம்ப அனல் இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, அனலும் பக்கமா வருது. கரெக்டா எந்த அனல் வரணுமோ அதனால கரெக்டா வரும். பக்கத்துல இருக்க ஆளுக்கு எதுவும் ஆகாது, கரெக்டா புகையும் இருக்காது. பர்ஃபெக்டா வுட் வந்து பக்கமா நின்று எரியும். கேஸ விட ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா பண்ணிடும். நிறைய பேர் கேக்குறாங்க இதுல கறி பிடிக்குது கறி பிடிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. கறி பிடிக்கும், நார்மலா எந்த பாத்திரம் வந்தாலும் கறி பிடிக்கும். நம்ம லேசா ஒரு பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை வச்சு தொடச்சா போதும், ஈஸியா வந்துடும். நிறைய பேர் அந்த மாதிரி கட் அடுப்பு யூஸ் பண்ணும்போது ஒரு 5 கிலோ கரகு போட்டாங்கன்னா மேக்சிமம் சாம்பல் வந்து ஒரு 1.5 to 2 கிலோ வரைக்கும் சாம்பல் வரும். இது வந்து நமக்கு அப்படியே கிடையாது. இப்ப நான் 5 கிலோ கட்ட போட்ட கூட போதும், பொடிசு பொடிசா வந்துடும், ஃபுல் சாம்பல் பொடிசு பொடிசா வந்துடும். நம்மளுக்கு அதுதான் ட்ரே போட்டுக்கணும். ₹12 வீட்டுக்கு கொடுக்கறது வந்து ஆக்சுவலா ஒரு கிலோ கட்டை சவுக்கோட ரேட்டே வந்து 9 ரூபாய் தான். ஒரு கிலோட கட்டை வந்து நான் வெட்டி கொடுக்கறதுக்கு அந்த 4 ரூபீஸ் சார்ஜ் பண்றேன், 13 ரூபான்னு கொடுக்குறேன். பாருங்க நல்லா ப்ளோ ஆயிடுச்சு. நான் போட்ட கட்டை பாருங்க, 3 சவுக்கு இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மாதிரி இல்ல. இப்ப நான் கட்டை போட போட கொஞ்சம் ஹை பண்ணிருக்கேன். இப்ப டீயோட கெப்பாசிட்டி பாருங்க, இது 25 to 29 kgs வரைக்கும் செய்யலாம். இந்த அடுப்போட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். முழு முழு கட்டையா போட்டிருக்கேன், நமக்கு நல்லா கேஸ்ல அடிக்கிற மாதிரி சவுண்டோட அடிக்குது பாருங்க. பாருங்க நல்லா நம்மளுக்கு இதுக்கும் ஸ்டாண்ட் கட்டப்படுறதுக்கான ஸ்டாண்ட் இருக்கும்.
அதனோட டேஸ்டிங் பாக்ஸும் இதுக்கும் பாருங்க அப்படியே டபுளா இருக்கும் இது ஹை கெபாசிட்டி டபுளா இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் இது 25 ல இருந்து 29 கிலோ வரைக்கும் நம்ம W6 அடுப்பு இது செய்யலாம் இது வந்து 35 ல இருந்து 39 கிலோ வரைக்கும் கெபாசிட்டி இருக்கும் நல்ல கெபாசிட்டி பயங்கரமா ஃப்ளோ ஆயிட்டு ராக்கெட் மாதிரி எரியும் இதோட உட்கெபாசிட்டி இவ்வளவு பெரிய இது நல்ல பெருசா பெரிய பெரிய முட்டையா போடலாம் அதுல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இவ்வளவு தான் போட முடியாது இந்த சைஸ் தான் போட முடியும் இதுல வந்து நம்ம கொஞ்சம் பெருசாவே போடலாம் நல்ல இவ்வளவு நீட் கூட போடலாம் இது பாருங்க இதே சின்னதா தான் இதோட கொஞ்சம் பெருசாவே போடலாம் இந்த சைஸ் கூட போடலாம் இந்த கட்டை முழு கட்டையை போட்டா கூட நல்ல ஃபயர் இருக்கும் நம்மளுக்கு கட்டையை ரொம்ப சேவ் ஆகும் கட்டை ரொம்ப சேவ் ஆகும் நான் 100% சொல்றேன் கட்டை வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 சேவ் இது டீம் வர்க் எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம 4 பேர் பண்றோம் டபுள் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து இருக்காங்க சர்வீஸ் கரெக்டா இருக்கும் நம்ம கையில இப்படி பார்த்தா சர்வீஸ் கரெக்டா இருக்கும் ஜெனியூனா இருக்கும் ப்ராடக்ட் நம்பி வாங்கலாம் சரி கிடையாது நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தோப்பு இந்திரா நகர் கீழ்கேட் நீங்க வந்து கீரை மண்டபம் வந்துட்டு நீங்க கால் பண்ணீங்கனாலே போதும் நாங்க யாருன்னா வந்து ஒருத்தர் பிக் பண்ணி சோ கைஸ் ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்லயும் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பாத்துருக்கோம் சோ இது வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து முக்கியமான ஒண்ணு கூடிய சீக்கிரம் எல்லாருமே இது வந்து எதிர்காலத்துல வீட்டுல பாக்கலாம் சோ அதாவது வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் இந்த ப்ராஜெக்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வந்து சூப்பரா நல்ல சக்சஸ் ஆகுண்டு நம்ம சார்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் வந்து இதுல கங்கிராஸ் பண்ணிடுங்க கங்கிராஸ் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா மேலும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பாய்